நாம வெள்ளக்காரன் காலத்துல வந்து கருப்பர் இனத்துல அடிமைகளை விலைக்கு வாங்கிட்டு போனாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிமைகளை வந்து சவுக்கால அடிச்சு கப்பல்ல ஆடு மாடுங்களை ஏத்துற மாதிரி ஏத்திட்டு போனதெல்லாம் கூட நம்ம சில போஸ்டர்ல எல்லாம் பார்த்திருக்கோம். அடிமைகள்ன்றது இன்னும் தெரிந்தல் அடிமை, பிரிட்டிஷ்காரங்கிட்ட நாம அடிமை இருந்ததுனால அந்த அடிமை அந்த பேக் போன் இன்னும் பெண்ட் ஆனது கொஞ்சம் நிமிரல போலகுது. அதுக்கப்புறம் திமுக காரன் அதே அடிமைகளை வச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாந்து தனக்கு தேவையானதை எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தணும், இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி தமிழ் அழிக்கிறதுக்கும் இந்த மாதிரி அரசியல்ல வந்து இலவசங்களை அறிமுகப்படுத்தி மக்களை சோம்பேறியாகவும் ஆசைப்படுறவனாகவும் இருக்கட்டும் அப்படின்றதும், அப்புறம் பணம் ஓட்டுக்கு பணம் கொடுத்த கல்ச்சரை கொண்டாந்தவனுங்களும் எல்லாவே திமுக காரன் தான். ரவுடி ரவுடித்தனம் பண்றது, எல்லாத்தையும் கட்சிக்கு நிதி கூடுறான்னு சொல்லி கடைக்கடையா மிரட்டுறது, இதெல்லாம் வந்து பழைய நேரத்துல நிறைய நடந்திருக்கு. இப்பத்தான் அவனுங்க கோடி கோடியா கொள்ளடிக்கிறதுனால நிதினு டப்பா எடுத்துக்கிட்டு எந்த கடையில வந்து பணம் போடுன்னு கேக்குறது இல்ல. முன்னெல்லாம் பணம் கொடுக்கலன்னா அடிப்பானுங்கன்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இந்த அடிமைகள் வந்து இப்படியே வளர்ந்துட்டாங்க. இப்ப கோபாலபுரத்தை விட்டா அவங்களுக்கு வேற அளவுக்கு சிந்திக்கிறதுக்கே வழி இல்ல. அவன் எப்படின்னா போறான், நம்மளுக்கு நம்ம பிள்ளைக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறானா, நம்மளுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறானான்னு ஒரு கூட்டமே அவங்கள சுத்தி வந்துருச்சு. பத்து பத்து எம்எல்ஏவா இருந்துட்டேன், 12 எம்பியா இருந்துட்டேன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டானுங்க. வேற யாருக்குமே புது ரத்தத்துக்கு அதுக்கு வழியே கிடையாது. புதுமையான ஒருவேளை இந்த மாதிரி உதயநிதிய நான் துணை முதல்வர் ஆக்குவேன், இன்ப நிதியை நான் வருங்கால முதல்வர் ஆக்குவேன்னு சபதம் விடுறானுங்களே, இந்த அடிமைகள், இந்த அடிமைகளை திருத்தணும்னா இந்த ஆட்சி ஒழியணும், இந்த ஆட்சி ஒழிஞ்சாதான் இவன் அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வருவான். எப்படி வந்து சமூக நீதி சமநீதினு சொல்றவனுங்க, அதுக்கு சம்பந்தம் இல்லாத நீதி தான் இது. சமூக நீதினா ஜாதிக்கு ஒருத்தனை ஒரு வாட்டி முதலமைச்சராக்கு, அது சமூக நீதி. நீ உன் குடும்பத்துல இருந்தே உங்க தாத்தா முதலமைச்சர், உங்க அப்பா முதலமைச்சர், நீ முதலமைச்சர், நாளைக்கு உன் பிள்ளை முதலமைச்சருக்கு ஒரு 25 வயசானவன இளைஞரணி தலைவர்னு வந்துருவாரு அவரு. அப்புறமா அடிமைகளை கரெக்டா அதே மாதிரி இன்ப நீதின்ட்டு போவானுங்க. இதே இதை ஒழிச்சு கட்டணும்னா நாம பாஜக ஆட்சி மலரணும், தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலை தலைமையில ஆட்சி வரணும் அப்படின்றத ஒண்ணு.